அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதுவரை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அணைவு வேதியியல் அப்படின்ற பாடத்தில் இருக்கிற முக்கியமான மூணு கொள்கையில் இருக்கிற முதல் கொள்கை வெர்னர் கொள்கை. ஏன் அப்படின்னா, இந்த மூணு கொள்கை என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது விபிடி தியரி, அதாவது வெர்னர் இணையதள பிணைப்பு கொள்கை, அடுத்து வந்து சிஎஃப்டி அப்படின்னா படிகப்புல கொள்கை, இப்படி இது வெர்னர் கொள்கை. இந்த மூணில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்த கொள்கை. இதை சொன்னவரோட பேர் தான் என்ன அப்படின்னா வெர்னர். இந்த வெர்னர் வெர்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த கொள்கையை சொன்னதுனால இந்த கொள்கைக்கு என்ன பேர், வெர்னர் கொள்கை. அதுக்கடுத்து இந்த கொள்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 1893 வந்துச்சு. 1893 தான் இந்த கொள்கையை பற்றி வெர்னர் வந்து சொல்கிறாரு. இது எப்போ வேணால் எலக்ட்ரானை உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்த கொள்கை. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது பிறகு, உருவாக்குறது கிடையாது, எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த கொள்கைன்றது வெர்னர் கொள்கை. ஸோ எலக்ட்ரான் கண்டுபிடிச்ச ஆண்டு வந்து 1896. ஓகேவா? ஸோ வெர்னர் கொள்கை கண்டுபிடிச்ச சொன்ன அந்த கொள்கையை சொன்ன ஆண்டு வந்து 1893. இது வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தது. ஸோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஆண்டு வந்து 1896. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த கொள்கை வந்து இந்த ஃபஸ்ட்டு இதோட டீமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கை வந்து எல்லா அணைவு சேர்மங்களுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ இதோட சம் பாயிண்ட்ஸு, சம் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, மற்ற அணைவு சேர்மங்களுக்கு ஒத்து போகாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கொள்கை. இதுக்கடுத்து வந்ததான் அந்த பிபிடி சிஎஃப்டி இணையதளம் பிணைப்பு கொள்கையும் படிகப்புல கொள்கையும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, வெர்னர் வந்து ஒரு அணைவு சிரமத்தை எடுத்துக்கிட்டு அந்த அணைவு சிரமத்துக்கு இரண்டு வகையான இணையதளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இரண்டு வகையான இணையதளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார். அது என்னென்ன அப்படின்னா, முதல்நிலை இணையதிறன் அல்லது இரண்டாம் நிலை இணையதிறன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது ஓரிணைய, அதாவது முதல் நிலை வகையான இணையதிறன், இன்னொன்று வந்து இரண்டாம் வகை இணையதிறன். அதாவது இப்படி அர்த்தம், ப்ரைமரி வேலன்சி, இப்படி போட்டால் செகண்டரி வேலன்சி, இரண்டு வகையான இணையதளம் சொல்லி சொல்கிறாரு. ஒன்று வந்து ப்ரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. அதாவது முதன்மை இணையதிறன், இரண்டாம் நிலை இணையதிறன், முதன்மை இணையதிறன், இரண்டாம் நிலை இணையதிறன் சொல்லிட்டு பிரிக்கிறார். ஏற்கனவே கிளாஸை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு அணைய சேர்மம்னா முக்கியமாக என்னென்ன பகுதிகள் இருக்கும் அப்படின்னா, என்னென்ன பகுதிகள் இருக்கும் ஒரு அணைய சேர்மம் அப்படின்னா, அதில் வந்து இதாக என்னது அணைவு கோளம். இந்த அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிறதா எம்மு எல்லு அப்படின்றது. எம்னு என்ன சொல்லியிருக்கேன், மெட்டல், அதாவது உலோக அயனி, மெட்டல் அயான், உலோக அயனி. எல்லு என்ன சொல்லியிருக்கேன், ஈனி அல்லது லிகாண்டு. ஓகேவா? ஸோ இந்த மெட்டல் அயன் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும், இது எப்படி இருக்கும், மைனஸாகவும் இருக்கும், அல்லது நடுநிலை துகளாகவும் நடுநிலை மூலக்கூறாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர், அமிலம், அதாவது லூயி அமிலம், லூயி காரம். அப்படி ஏற்கனவே போன கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு டைம் சொல்லியிருக்கேன். என்ன டைம் அப்படின்னா, அணைவு என்னென்ன, இதெல்லாம் போன கிளாஸ் சொன்னது. அணைவு என்ன என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் லிகான்ஸ், மைய உலக அயனியோட எத்தனை லிகான் அட்டாச் ஆகிருக்கு, அந்த லிகானோட ஈனிகள் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அணைவியன். ஸோ ஒரு அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற மைய உலக இணையோடு இணைஞ்சிருக்கிற இணைகளோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய உலக, சரி, அணைவியன். ஓகேவா? அந்த இணைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா அணைவியன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணைவு கோலத்தோட அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற அந்த மைய உலக இணையோட மின்சுமை, ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ சொல்கிறோம்ல, இந்த மின்சுமை எதை பொறுத்து இருக்கும் மாறும் அப்படின்னா, இந்த அணைவு கோலத்து மேலே இருக்கிற இந்த மின்சுமையை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அந்த மின்சுமை, சப்போஸ் இங்கே மின்சுமை இருக்கும் அப்படின்னா, அது வந்து எதனால் வந்திருக்கும் அப்படின்னா,
இந்த அணைவு கோளத்துக்கு வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு அயனியா அயனினால் வந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது அணைவு சேர்மம் அணைவு சேர்மத்தை நம்ம வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். அதாவது எதிமின் அணைவு அயனி, எதிமின் அணைவு அயனி, எதிமின் அணைவு அயனி, அடுத்து நேர்மின் அணைவு அயனி, மூணாவது பார்த்தீங்கன்னா நடுநிலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக கொண்டு செல்லலாம். எதிமின் அணிவு அயனி, நேர்மின் அணிவு அயனி, இது எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறது அப்படின்னா, எதிமின் அணிவேணியை உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அணைவு சேர்மம் இருக்கும்போது இது அணைவு சேர்மம், இது அணைவு சேர்மத்தில் வராது. இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சால்வெண்ட்டில் கரைப்பானில் கரைச்சோம்னா எப்படி அயனியாக பிரியும் அப்படின்னா, ஃபோர் கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு எஃப்இ சிஎன் சிக்ஸு ஃபோர் மைனஸ் இந்த மாதிரி அயனியாக பிரியும். அப்போ இந்த அணைவு கோளத்துக்கு மேலே என்ன இருக்குது, ஃபோர் மைனஸ் இருக்குது. ஸோ இதுதான் அது எதிமின் அணைவு அயனி. அப்போ இந்த அணைவு கோளத்துக்கு மேலே இருக்கிற இந்த சார்ஜ் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, வெளியே இருக்கிற அது அணைவு கோளத்துக்கு வெளியே இருக்கிற இந்த மாதிரியான மூலக்கூறோ இல்லை ஏதாவது தொகுதியை பொறுத்து மாறும். அதே இது இணைமின் அணைவுனா அதே பொறுக்கலாம், எஃப்இ சிஎன் சிக்ஸு சிஎல் த்ரீ போட்டுக்குருவோம். சிஎல் த்ரீ போட்டோம்னா இது எப்படி அணியாக பிரியும் அப்படின்னா, எஃப்இ சிஎல் சிக்ஸு த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ சிஎல் மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் எப்படி வந்துச்சு, வெளியே இருந்த இந்த த்ரீ சிஎல்லாக த்ரீ சிஎல் மூலமாக த்ரீ ப்ளஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த அணைவு கோளத்து மேலே இருக்கிற அந்த சார்ஜ் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, அந்த அணைவு கோளத்துக்கு வெளியே இருக்கிற இந்த மாதிரியான தொகுதியினால் இந்த மாதிரியான தொகுதியினால் மாறும். ஓகேவா? அப்போ இந்த அணைவு கோளத்து மேலே இருக்கிற இந்த சார்ஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மெட்டலோட இந்த மைய உலோக அயனியோட சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைய உலோக அயனியோட சார்ஜ் எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த அணைவு கோளத்துக்கு மேலே இருக்கிற சார்ஜை வச்சு கண்டுபிடிப்போம். அடுத்து இனி அணைவு என்ன சொன்னேன், மைய உலோக அயனியோட அட்டாசாக இருக்கிற இணைஞ்சிருக்கிற நம்பர் ஆஃப் லிகாண்டு, அதாவது ஈனிகளின் எண்ணிக்கை, மைய உலோக அயனியோடு இணைந்திருக்கும் ஈனிகளின் எண்ணிக்கை என்னது, அணைவியன். அப்போ இங்கே பார்த்தா ஈனி வந்துருக்கு ஆறு சி இணைஞ்சிருக்கனால இதோட அணைவியன் என்னது, ஆறு. இது ரெண்டு பாயிண்ட், அணைவியன் ஆக்சிஜன் ட்ரெயின். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்சுமை ஆக்சிஜன் ட்ரெயின் எதை பொறுத்து மாறும், அணைவியன் எதை பொறுத்து மாறும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அது முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது அயனியாக மாறும், இது அயனியாக மாறாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன், இப்போ தான் எக்ஸாம்பிள் போட்டேன். அதாவது கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ் எக்ஸாம்பிள் போட்டேன்னா, இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரைப்பானில் கரைக்கும்போது ஃபோர் கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் எஃப்இ சிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் இப்படி பிரிஞ்சா, அது பிரியும்போது எது அயனியாக மாறுது, ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற இந்த பகுதி தான் அயனியாக மாறுது. எது அயனியாக மாறல, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எதுவுமே அயனியாக மாறல. அப்போ எது அயனியாக மாறுதோ, எது வந்து அயனியாக மாறுதோ, அதனது முதல்நிலை இணைதிறன், முதன்மை இணைதிறன், அதாவது ப்ரைமரி வேலன்சி. எது அயனியாக மாறலையோ அது வந்து இரண்டாம் நிலை இணைதிறன். அப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னா, முதன்மை இணைதிறன், ஏன்னா அது அதனது அயனியாக மாறும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது, இரண்டாம் நிலை இணைதிறன், ஏன்னா அது அதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மைய உலக அயனியோ ஈனியோ எதுவாக மாறாது, அயனியாக மாறாது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, வெர்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அணைவு சேர்மத்துக்குமே அவர் வந்து இந்த கொள்கை சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு அணைவு சேர்மத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சரு அதோடைய
அந்த மைய உலக அணி ஈனியை வச்சு மட்டும் என்ன சொல்கிறார், இந்த கொள்கையை வந்து விவரிக்கிறார். அது என்ன அணை உச்சரம்னு பார்த்தீங்கன்னா, CO NGS 3 6 CL 3. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெர்னர் எடுத்துக்கிட்ட அணைவுச் சேர்மம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அயனியாக மாறும், CL3 அயனியாக மாறும், எது அயனியாக மாறாது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பகுதி அயனியாக மாறாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 CL மைனஸு ப்ளஸ்ஸு CO NGS 3 6 3 ப்ளஸ். அப்போ இதுனது அயனியாக மாறுறதுனால இது முதன்மை இணைதிறன். இது வந்து அயனியாக இதுக்குள்ளே இருக்கிறது அயனியாக மாறாததுனால இதனது இரண்டாம் நிலை இணைதிறன். எது அயனியாக மாறலை அதுதாங்க பேசிக்கு. இங்கே இருக்கிற வெளியே இருக்கிற இந்த அயனி, இந்த சிஎல்ன்றது அயனியாக மாறிடுச்சு. அதாவது சிஎல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை இணைதிறன். இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டு பகுதி இருக்குது, மெட்டல் இருக்குது, ஈ இருக்குது. ரெண்டில் வந்து எதை வந்து இரண்டாம் நிலை சொல்லணும் அப்படின்னா ஈனி தானது இரண்டாம் நிலை இணைதிறன் சொல்லணும். ஈனியை தான் எது எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டாம் நிலை இணைதிறனாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து வெளியே இருக்கிற இந்த அயனி, அந்த வெளியே இருக்கிற இந்த தொகுதி அயனியாக மாறுறதுனால முதன்மை இணைதிறன். அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஈனி வந்து அயனியாக மாறாதனால அதனால் இரண்டாம் நிலை இணைதிறன். ஓகேவா? ஸோ அயனியாக மாறினா முதன்மை இணைதிறன், அயனியாக மாறாட்டி இரண்டாம் நிலை இணைதிறன். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ இந்த முதன்மை இணைதிறன் எதை குறிக்கும் அப்படின்னா மைய லோக அயனியின் ஆக்சிஜனேற்ற என்ன குறிக்கும் சொன்னேன். அதாவது இந்த வெர்னர் எடுத்துக்கிட்டு அந்த அணிவு கோலத்தில் எது முதன்மை எதிரன், இதுதான் முதன்மை எதிரன். இதை குறிக்கும் அப்படின்னா மைய உலோகங்களுடைய ஆக்சிஜன் ஏற்ற என்ன குறிக்கும், எப்படி அப்படின்னா இது அயனியை பிரிக்கும், எப்படி பிரிக்கும், 3 Cl- ஆகும், CO NGS 3 6 3 ப்ளஸ் இப்படி பிரியும். இப்படி பிரியும்போது இந்த சார்ஜ் எதனால் வந்துச்சு, இந்த சிஎல் த்ரீ அயனியாக மாறுறதுனால தான் 3 Cl, இந்த 3 Cl-னால இந்த 3 ப்ளஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ப்ளஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மைய உலக அயனியோர் மின்சுமைக்கு யூஸ் ஆகும். ஸோ இவர் எடுத்துக்கிட்ட காம்பவுண்டு, இவர் எடுத்துக்கிட்ட அணிவு சிறம் இதுதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா NGS 3-ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நடுநிலை. அதனால் இங்கே இருக்கிற இந்த கோபாடுக்குனா சார்ஜ் ஆகிறோம், 3 ப்ளஸ் தான் வரும். ஸோ இவர் எடுத்துக்கிட்ட இந்த அணிவு சிரமத்தில் 3 Cl வந்து மைனஸாக போனதுனால இந்த கோபால்ட்டுன்ற மைய உலக எண்ணிக்கை என்ன வந்துருச்சு, 3 ப்ளஸ் அப்படின்ற ஆக்சிஜன் எண் எதனால் வந்துச்சு, இங்கே இருக்கிற ஈனி என்னது நடுநிலை ஈனி, அதனால் இந்த 3 Cl-னால் கோபால்ட்டுக்கு 3 ப்ளஸ் வந்துச்சு. அப்போ இந்த ப்ரைமரி வேலன்ஸ் எதை மின்சுமை பண்ணது, எதை குறிக்குது அப்படின்னா இந்த மைய உலக எண்ணியோட மின்சுமையை குறிக்குது. ஓகேங்களா? இந்த ப்ரைமரி வேலன்ஸி முதன்மை இணைதிறன் எதை குறிக்குது அப்படின்னா அந்த அயனியாக மாறின பிறகு இது வந்து எதுக்கு இதோட பண்பு மாற்றுது அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா மைய உலக அயனியுடைய மின்சுமையை குறிக்குது. இப்போ சப்போஸ் இங்கே CL4 இருந்துச்சுனா இங்கே 4 ப்ளஸ் வரும், இங்கே CL2 இருந்துச்சுன்னா 2 ப்ளஸ் வரும். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஈனினா ஈனி, நடுநிலை ஈனி. அப்போ ப்ரைமரி வேலன்ஸி என்னது முதன்மை இணைதிறன் அப்படின்னா மைய உலக அயனியின் ஆக்சிஜன் எண்ணை குறிக்கும். அடுத்து ரெண்டாவது இது என்ன போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மைய உலக அயனியோட அணைவு எண்ணை குறிக்கும். அணைவு எண் இப்போ என்ன சொன்னேன், ஸோ வெளியே இருக்கிற அந்த பகுதி தான் என்ன அப்படின்னா முதன்மை இணைதிறன், உள்ளே இருக்கிற ஈனி தான் என்னென்னு பார்த்தோன்னா இரண்டாம் நிலை இணைதிறன்னு சொன்னேன். அப்போ ஈனி என்ன சொன்னேன், அதாவது அணைவு என்ன சொன்னேன், அணைவு எண்ணா மைய உலக அயனியோட இணைஞ்சிருக்கிற ஈனிகளின் எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா என்னது அணைவு எண். மைய உலகினியோட எத்தனை ஈனி இணைஞ்சிருக்கிறோ அந்த ஈனிகளின் எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா அணைவு எண். ஸோ ஈனிதான் இரண்டாம் நிலை இணைதிறன், ஈனிகளோட எண்ணிக்கை தானது அணைவு எண். அப்போ இங்கே இருக்கிற இரண்டாம் நிலை எண்ணிக்கை எதை குறிக்குது அப்படின்னா அணைவு எண்ணை குறிக்குது. வெளியே இருக்கிற அந்த
அயனியரும் அந்த தொகுதி எதை குறிக்குது அப்படின்னா மைய உலோக அயனியோட ஆக்சியேற்றம் என்ன குறிக்குது, அவ்வளோதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து திசை பண்பற்றது. இது திசை பண்புடையது. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இப்போ தெரிஞ்சுக்க. திசை பண்பற்றது, திசை பண்புடையது, அவ்வளோதான். அடுத்து நாலாவது பாயிண்ட், முதல் மீதரன் எப்பவுமே இவர் சொன்னது, இவர் எடுத்துகிட்ட காம்பவுண்ட் என்னது, இவர் எடுத்துகிட்ட காம்பவுண்ட் வந்து இதுதான் சிஓ என்கஸ் 3 6 சிஎல் 3. ஓகேவா, சிஓ என்கஸ் 3 6 சிஎல் 3 இதுதான் இவர் எடுத்துகிட்ட காம்பவுண்ட். இவர் எடுத்துகிட்ட காம்பவுண்டில் முதல் மீதரன் எதுவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் எதிர்மின் சுமையுடைய ஒரு பகுதியாக தான் இது இருக்கும் அப்படின்னா முதல் மீதரன் இருக்கும் சொல்லி சொல்கிறார். ஆனால் இது இது வந்து இப்போ வந்து அது நிறைய காம்பவுண்ட் கண்டுபிடிச்சனால இந்த இந்த பாயிண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இவர் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன கொள்கையினால் அவர் அப்போ ஒரு 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 சில ஒரு ஒரு சில சிறுமத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இதான் இந்த முதன்மை நேதரன், இது இரண்டாம் நிலை நேதரன். முதன்மை நேதரன் எதுவாக தான் இருக்கும், நெகட்டிவ், ஏன்னா சிஎல் மைனஸில். அதனால் முதல் மீதரன் எதுவாக இருக்குன்னு சொல்கிறாரு, மைனஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இரண்டாம் நிலை எதுவாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஒன்று மைனஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஜீரோ அளவு நடுநிலையாக இருக்கலாம் சொல்கிறாரு. ஓகேவா, அப்போ முதல் மீதரன் எதிர்மின் சுமையுடைய ஒரு 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 தொகுதியாக ஒரு மூலக்கூறாக இருக்கலாம், ஒரு அயனியாக இருக்கலாம். இரண்டாம் நிலையரன் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், அதே சமயத்தில் நடுநிலையாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் எடுத்துக்கிட்ட காம்பவுண்டில். இது சிஎல் 3 முதல் மீதரன் எதுவாக தான் இருக்குது, மைனஸாக தான் இருக்குது. முதல் மீதரன் எதுவாக தான் இருக்கும், மைனஸாக தான் இருக்கும். இரண்டாம் நிலையன் எதுவாக இருக்கலாம், ஒன்று மைனஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஜீரோவாக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது முதல் மீதரனை வச்சு என்ன சொல்ல முடியாது அப்படின்னா ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு வடிவம் சொல்ல முடியாது. வடிவம் வந்து இதை பொறுத்து இதை பொறுத்து சொல்ல முடியாது. ஸோ முதன்மையன் வச்சு அந்த அணை சிரமத்தோட வடிவத்தை சொல்ல முடியாது. இது எங்கே படிப்போம் அப்படின்னா இணைதிரை பிணைப்பு கொள்கையில் நம்ம படிக்கும்போது அங்கே வந்து எதை வச்சு சொல்லுவோம் சொல்லி சொல்லுவோம். ஆனால் முதன் மீனிதன் வந்து எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா அந்த அணிவு சிரமத்தோட வடிவத்தை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகாது. அதே இது இரண்டாம் மீனிதன் என்ன சொல்லுங்கள், இரண்டாம் மீனிதன் அதே ஈனி, ஈனி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த அணிவு சிரமத்தோட வடிவத்தை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ முதன் மீனிதரன்னா அந்த முதன் மீனிதரன் முதன்மையாக எடுத்துக்கிட்டு அந்த சிஎல் 3 அப்படின்ற அயனி வந்து அதாவது அந்த அணைவு கோலத்துக்குள்ளே அணைவு கோலத்துக்கு வெளியே இருக்கிற அயனி வந்து எதுக்கு யூஸ் ஆகாது, அந்த அணைவு கோலத்தோட அணைவு சிறுமத்தோட வடிவத்தை கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. அதே இது இரண்டாம் நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் நிலையை என்ன எடுத்துக்கிட்டோம், ஈனி. அந்த ஈனி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த அணைவு சிறுமத்தோட வடிவத்தை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்ன வடிவம் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்தால் ட்ரைகோனல், 4 இருந்தால் டெட்ராஹெட்ரல் அல்லது ஸ்கொயர் பிளானார், 5 இருந்தால் ட்ரைகோனல் பை பிரமிடல் அல்லது ஸ்கொயர் பிரமிடல், 6 இருந்தால் ஆக்டைட்டல். இது எப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த தியரியில் படிப்போம் அப்படின்னா விபிடி தியரியில் படிப்போம். இப்போ இதுக்கு தேவையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த கோஆர்டினேஷன் நம்பர்னு சொன்ன அணைவியன், அணைவியன் எதாவது சொல்லுவோம் அப்படின்னா ஈனியை சொல்லுவோம். கோஆர்டினேஷன் நம்பரை பேஸ் பண்ணி அதாவது அணைவியனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த அணைவு கோலத்தோட அல்லது அணைவு சிறுமத்தோட அமைப்பை வடிவத்தை சொல்லுவோம். அந்த அணைவியன் எதாவது சொல்லுவோம் அப்படின்னா ஈனியை சொல்லுவோம். ஈனியன் அது இரண்டாம் நிலை இணைதிறன். அப்போ ஈனியை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு அணைவு சிறுமத்தோட வடிவத்தை சொல்ல முடியும். எதை சொல்ல மாட்டோம், முதல் மீதரனான அந்த எதிர்மின் அயனியை வச்சு ஒரு அணைவு சிரமத்தோட அது ப்ராக்கெட்டுக்கு அந்த அணைவு கோலத்துக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு பகுதியை வச்சு நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா அணைவு கோலத்தோட
அணைய சிரமத்தோட வடிவத்தை சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆறாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி மென்ஷன் பண்ணுவோம், அதாவது முதல் மீனிதனை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், அதுக்கடுத்து இரண்டாம் இளைஞர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இது வந்து விடுபட்ட கோடு அல்லது இந்த மாதிரி டாட்டட் லைன். அதே இது இரண்டாம் இளைஞர்னா திக் லைன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் அதனது முதன்மை இணைதிறன், இந்த மாதிரி திக்லைன் மென்ஷன் பண்ணால் அதனது இரண்டாம் நிலை இணைதிறன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வெர்னர் கோழிகளை இருக்க ஆறு பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெர்னர் ஸ்ட்ரக்சர், அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு போயிட்டார், இப்படி தான் ஒரு அணைவுச்சலம் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். அது எப்படின்னு பார்ப்போமா, இல்லைங்களா, கோபால்ட் மைய உலோக அயனி, அதை சுற்றி ஆறு ஈனி, அடுத்து சுற்றி ஆறு லிகாண்டு, அதாவது ஆறுடா அல்லது மூணு மூணு சிக்கல் இருக்குல்ல, அதுக்கு நான் சொன்னேன் முதன்மை இணைதிறன் அப்படின்னா இதில் போடுவோம், முதன்மை இணைதிறன் அப்படின்னா விடுபட்ட கொள் போடுவோமா. ஸோ அந்த முதன்மை இணைதிறனான அந்த சீல் ஸ்திரியை விடுபட்ட கொடில் போட்டாச்சு. அதுக்கடுத்து இரண்டாம் நிலை இணைதிறனான ஈனிகளை திக் லைனில், இந்த மாதிரி திக் லைனில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போடுறார், இந்த மாதிரி போகிறாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த சக்களுக்கு வெளியே இருக்கிற அந்த சீலை வந்து நம்ம என்ன செய்யலாம், அயனியாக மாற்றிடலாம், அயான்ஸாக மாற்றிடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஆறு ஈனிகளும் அயனிகளாக மாற்ற முடியாது, அயனிகளாக மாற்ற முடியாட்டி அதனால் அது இரண்டாம் நிலை நிதிறன், அயனியாக மாற்ற முடிஞ்சால் அதனால் அது முதன்மை நிதிறன். இவ்வளோதான், இதானது வெர்னர் அமைப்பு. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா கடத்துதிறன், மோலார் கடத்துதிறன். ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன அப்படின்னா ஒரு அணைவுச் சிரமத்தோட கடத்துதிறன் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா அந்த அணைவுச் சிரமத்தில் இருக்கிற அயனிகள் எண்ணிக்கை, அது நம்பர் ஆஃப் அயன்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் அயான்ஸு இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டி அதாவது கடத்துதிறன் என்ன செய்யும், அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிளாக சிஓ ரெண்டு த்ரீ சிக்ஸு சிஎல் த்ரீ, இதுக்கும் சிஓ இங்கஸ் த்ரீ சிக்ஸு சிஎல் டூ, இதுக்கும் சிஓ இங்கஸ் த்ரீ சிக்ஸு சிஎல் டூ சிஎல், இதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது சப்போஸ் அயனியை பிரிஞ்சு எப்படி அயனியை பிரியும் அப்படின்னா சிஓ இங்கஸ் த்ரீ சிக்ஸு இது த்ரீ சிஎல்லாம் போயிடுமா, அப்படின்னா அது த்ரீ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு த்ரீ சிஎல் மைனஸ் இந்த மாதிரி இருக்குமா. இது பிரிஞ்சால் சிஓ இன்வெஸ் த்ரீ சிக்ஸு சிஎல் ப்ளஸ்ஸு டூ சிஎல் மைனஸ், இது சிஓ இன்வெஸ் த்ரீ சிக்ஸு சிஎல் டூ, இது டூ சிஎல்னால டூ ப்ளஸ்ஸு, இது ஒன் ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஒன் சிஎல் மைனஸ். என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் அயன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டி அதாவது கடத்திரன் அதிகரிக்க சொன்னால், இப்போ அதை பார்ப்போம். இது இங்கே மொத்தத்தில் அயன் இருக்குது, மூணு சிஎல் ஒரு அணைவு அயனி, மூணு சிஎல் ஒரு அயனி, மொத்தம் என்னது நாலா, மூணு சிஎல் ஒரு அணைவு அயனி, இது ஒரு அயனி, இது மொத்தம் மூ இங்கே மூணு, இங்கே ஒன்று இங்கே மூணு, மொத்தம் நாலாகி போச்சு. அடுத்து இங்கே ஒன்று இங்கே ரெண்டு மூணு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு, இங்கே நாலு அயான் இருக்குது, மூ நாலு அயான்ஸ் இருக்குது, மூணு அயான்ஸ் இருக்குது, ரெண்டு அயன்ஸ் இருக்கும், நான்கு மொத்தம் நாலு அயனிகள் இருக்குது, மூணு அயனிகள் இருக்குது, ரெண்டு அயனிகள் இருக்குது. நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமானதா கடத்து திறனும் அதிகமாக சொன்னால, அப்போ இங்கே அதிகம் இங்கே தான் அதிகம், அடுத்து இங்கே அடுத்து இங்கே, அப்போ இது இதோட கடத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது ரொம்ப கம்மியாக இருக்கும், இது ஃபஸ்ட்டு
செகண்டு இது தேர்டு. அப்போ நம்பர் ஆஃப் அயனி அதிக நம்பர் ஆஃப் அயான்ஸு அயனிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கடத்திறனம் அதிகரிக்கும். இவ்வளோ தான் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்ம 12th புக்கில் இருக்கிற அந்த வெர்னர் கொள்கையை பற்றி. அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பிபி தியரியை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு பகுதியாக பார்ப்போம். இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.